கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாச செயல்கள், யாக்கோபு 2:26. உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதே நாம் அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசமாகும். நமக்கு வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும் போது அவரை பற்றி கொண்டு வாழ்ந்தால் நாம் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் நமக்கு காட்டுவார். நாம் அவர் மீது அசையாத விசுவாசம் வைத்திருந்தால் நம்முடன் பேசுவார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். விசுவாச செயல்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாமல் நாம் மற்றவருக்கும் அதை பகிர்ந்தளிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருந்தால் நம்மாலும் அவரை போன்ற நற்செயல்கள் செய்ய முடியும். இறைவனோடு கூட நாம் இருக்கும்போது நம்முடைய பயங்கள், குழப்பங்கள், கலக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு மறைந்து போகும். ஒரு புது உற்சாகம் நமக்குள் பிறக்கும். இறைவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்ற நாம் அவருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும். உயிரில்லாத உடல் போன்று நம்முடைய விசுவாசமும் செயல்கள் இல்லாததாய் இருக்கக்கூடாது. நற்கிரியைகள் நம் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். ஆகவே இறைவன் மீதுள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தினால் அவரிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். அன்பு இறைவா, நீர் அதிசயங்களின் தேவன். எங்கள் வாழ்வில் உம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள உம் மீது உயிருள்ள விசுவாசத்தை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.